फ्रेंड्स वेलकम टू तमिल कुकिंग एंड व्लॉग्स इनकी दीपावली व्लॉग दा पाका परो एल्लारुक्कुमे इनिये दीपावली नाल वाळ्त्तुकल इनकी वंदु कालैल एळुंदु कुळिच्चाच्चु कुळिच्चिट्टु पुदु ड्रेस्सुम पोट्टाच्चु इप्पो वंदु ब्रेक्फास्ट செய்ய போறேன் ஹஸ்பண்ட் வந்து வர்க் ஃப்ரம் ஹோம் தான் வாங்கி இருக்காங்க அதனால லஞ்ச் வந்து மதியம் தான் प्रिபெயர் பண்ண போறேன் சோ இன்னைக்கு தீபாவளிக்கு என்ன ब्रेकफास्ट அப்படினு பாத்தீங்கனா பொங்கல் தாங்க செய்ய போறேன் சோ தீபாவளிக்கு பொங்கல் தான் ब्रेकफास्ट பொங்கல் சாம்பார் வடை இது மூணு தான் செய்ய போறேன் இப்போ வாங்க ब्लॉग குள்ள போலாம் सो फर्स्ट पाती सांबार से अब पर्पड़े सांबार दापो सांबार वो जस्ट वाश् पड़े पर्प वाश् पड़े अदकू पाती तक अद पूल से वेग वे वेग वक्रम जस्ट और वंगयते मट वद पर्पोड़ सेतटो अब सांबार ईसिया रेडिया रोम रोम ईसियान टिफिन सांबार कंपा नहीं ट्राई पड़ी पांग प्रेशर कुकर मूड़ सेटे और मूणु विसिल वो ना वेग वेकल नेक्स्ट வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து தாளிக்க போறேன் தாளிச்சிட்டு வெந்த பருப்போட சேர்த்து போறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாய்லாம் வந்து வடைக்காக எடுத்து வச்சிருக்கேன் சோ பெப்பர் அரைச்சா அதே மிக்ஸி ஜார்ல பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு தண்ணி இல்லாம சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறம் அதலயே வந்து என்னது உப்பு சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறமா வந்து இஞ்சியும் மிளகாயும் வந்து நிவன் சாப்பிடும்போது வாயில கடிபட போகுது அப்படினு சொல்லிட்டு உளுத்தம் பருப்போடவே சேர்த்து அரைச்சுறேன் எப்பவுமே அப்ப ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் அவ வந்து காரம் பச்சை மிளகாய் இருக்கும் பைப்டாம சாப்பிடலாம் அது கூடவே பாத்தீங்கன்னா அரைச்ச உளுந்தோட கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து சாம்பாரும் பொங்கலும் முடிஞ்சிருச்சுனா நெக்ஸ்ட் வந்து வடை செய்ய வேண்டியது இந்த வேளை இப்போ வந்து தாளிச்சிட்டிருக்கேன் சாம்பார் தாளிச்சிட்டிருக்கேன் சோ பருப்பு வெந்துடுச்சு எண்ணெய் சேர்த்துட்டு அதல கடுகு சீரகம் எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயமும் கறிவேப்பிலையும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போறேன் அதலயே பாத்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போறேன் நான் இதல எந்த சாம்பார் பொடியும் சேர்க்கல நம்ம மிளகாய் தூளியே வந்து போதும் நான் வச்சிருக்க மிளகாய் தூள் வந்து धनिया தூள் சேர்த்து அரைச்சது அதனால धनिया தூள் தனியா சேர்க்கல மிளகாய் தூளியே धनिया தூளும் சேர்த்திருக்கு இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா அந்த வெந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பொங்கல் தாளிச்சிட்டு இருக்க குக்கர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு முழு மிளகு அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா இஞ்சி சேர்த்திருக்கேன் அது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 1 கப் அரிசிக்கு 1 கப் பாசி பருப்பு ஊற வச்சிருக்கேன் அது ஊற வச்ச அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதல சேர்த்துக்கறேன் சோ ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாம சேர்த்துட்டு அந்த ஆயிலே வந்து அரிசி பருப்பு வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ரொம்ப டீப் ஃப்ரைன்ற மாதிரிலாம் வேணாம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு இப்ப 2 கப் அரிசி பருப்பு அப்படி இருக்கிறதுனால ஒரு 4.5 ல இருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு மேல வேணாம் ஏனா பருப்புக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது அதனால பாத்தீங்கன்னா ஒரு 4.5 ல இருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காய தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2 விசில் வச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் பிரஷர்லயே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாம் நம்ம பொங்கல் ரெடி ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்து அந்த வெங்காயம் வந்து வதங்கி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த வெந்த பருப்பை நல்லா மசிச்சிட்டு தக்காளி பூண்டு பருப்பு எல்லாத்தையும் நல்லா மசிச்சிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படினா நமக்கு வந்து டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடும் சோ இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே வந்து இந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வடை செய்யிறதுக்காக தான் சட்டில எண்ணெய் வச்சிருக்கேன் பொங்கல் வந்து 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்ட பிரஷர்ல இருக்கு இப்ப வடை போட ஆரம்பிச்சிட்டேன் சோ மார்னிங் வந்து பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து வர்க் ஃப்ரம் ஹோம் தான் இன்னைக்கு பையனுக்கு வந்து லீவ் இருந்தது அதனால வந்து அவனை ஸ்கூல் கூட்டி போற வேலை இல்ல அன்னைக்கு அதனால பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிரேக்பாஸ்ட் மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்கேன் वड़ मव से वो कुछ तर से अरेचिकोंग इनके तीन अधिकमार फील आचना और टी स्पून अल्वक रव सेको इलेना उ टाइम अब वड़व कुछ पासीपरप सेना असिपरप वो एक्स्ट्रा अक मॉइस्चर एल ना अब्सर्व पड़ो
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரி சேர்த்து அதை வறுத்து பொங்கலில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொங்கல் வந்து ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப குழக்குழன்னு இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா முந்திரி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதானே தவிர ரொம்ப அது குழைய குழைய வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. அவ்வளோதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, பொங்கல் சாம்பார் அதுக்கப்புறமா வடை. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா உடனே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அது ஸ்வீட் செய்யலாம், ஏன்னா தீபாவளிக்கு எந்த ஸ்வீட்டுமே செய்யலை, அதுக்காக கொஞ்சமாக ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு ரவை, அதை வந்து நல்லா அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஒரு கேசரி மாதிரி சேஃப்ரான் போட்டு ஒரு கேசரி மாதிரி செய்யலாம் அப்படின்னு தான் முடிவெடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துட்டு அது நல்லா அந்த பால் அப்சர்வ் ஆன உடனே திரும்ப ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அந்த ரவை நல்லா வேகட்டும். ஸோ இப்போ நாங்கள் வந்து சாஃப்ரானில் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லை, அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த மஞ்சள் தூள் ஸ்மெல் உங்களுக்கு வந்துடும். அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுகர், நான் எப்போவுமே சுகர் கொஞ்சமாக தாங்க போடுவேன், உங்களுக்கு தேவையான டேஸ்ட் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து அந்த அரை கப் ரவைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சுகர் சேர்த்துருப்பேன். நீங்கள் 1/2 கப் அரை கப் சுகர் சேர்த்துக்கோங்க, கரெக்டான ஸ்வீட்னஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்ச சாஃப்ரான் அதை வந்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபைனலாக வந்து ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு நம்ம அதை இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்ரான் கேசரி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கேசரி பவுடரில் செய்கிறதுக்கும் சாஃப்ரானில் செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் தான். ஸோ நீங்கள் சாஃப்ரானில் சாப்பிடும்போதே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஃப்ரான் இருக்குன்னா கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் லெஸ் கீயில் வந்து இந்த கேசரி செஞ்சுருக்கோம். ஸோ ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ தீபாவளி அன்னைக்கு எங்களோட ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ரான் கேசரி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா லன்ச்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன செஞ்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ரைஸு சாம்பார், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் காரக்குழம்பு, வடை, காலையில் செஞ்ச வடை இருந்துச்சு 2 வடை, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் பீன்ஸ் அவரைக்காய் சேர்த்த ஒரு பொரியல், அந்த மாதிரி வந்து லன்ச்சும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து இன்றைக்கி எங்கேயுமே வெளியே போகலை, சரி வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றியிருந்தேன். ஸோ இங்கே அகல் விளக்கு கிடச்சது, அதனால் அகல் விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்கு பால்கனியில் வந்து ஒரு சீரியல் லைட் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நான் இந்த துபாய் வந்ததுக்கப்புறம் இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறேன். இங்கே நிஜமாலே அபுதாபியை விட சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கம்யூனிட்டி ஏரியா அப்படின்றதுனால எல்லாருமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி சீரியல் லைட் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பால்கனியில் வந்து அந்த சீரியல் லைட்லாம் வாங்கி ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் மூட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 7 மணி போல் வீட்டுக்கு கீழே இறங்கிட்டு பட்டாசு வெடிக்க வந்துட்டோம். ஸோ என்ன பட்டாசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அந்த பாப் மாதிரி இருக்கும்ல, அந்த பூண்டு வெடி சொல்லுவோம்ல, அந்த பூண்டு வெடி தான் வாங்கி. ஸோ அது வந்து நிவனுக்கு ஆப்டான ஒரு வெடியை நான் தூக்கி போட்டு வெடிக்கிறது அப்படின்றதுனால அதை மட்டும் வாங்கியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் வயசு போனால் அதுக்கப்புறம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துட்ருந்தோம். அதை ஜாலியாக வெடிச்சிட்டு இருந்தான். ஸோ எல்லோரும் வெடிக்கிறத பார்த்துட்டு இருந்தான். ஆக்சுவலாக அவன் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியாது, இவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் இங்கே துபாயில் இருக்கும் அப்படின்னு. அபுதாபி முன்னே இருந்த பொறுத்த வரைக்கும் அவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் கிடையாது, எங்கேயாவது எப்போவாவது பெர்மிஷன் வாங்கி ஒரு மாதிரி பட்டாசு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து நல்லாவே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே நம்ம ஊரில் தீபாவளி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, எல்லா பட்டாசுமே வெடித்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் தீபாவளியெலாம் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் தீபாவளி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா பாருங்க, அம்மா பார்த்து ஹாப்பி தீபாவளி சொல்லு. குடி நான் போறேன். கேட்டுமா வீடியோ
இவன் இப்ப பார் அம்மா பார் நீ போடு நான் போடுறேன் என்ன பண்ண போற அதான் இருங்க அம்மா போடுறாங்கல்ல இதெல்லாம் வராங்க மிளகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் விலாகில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.